Hi friends, welcome to VividTech. In the video, we WhatsApp la vandu pudusa release pannirukka adavadhu oru feature pathi dhaan paakaporom. Adavadhu namma mobile la use pandra ore WhatsApp la vandu multiple accounts use pandradhukana feature. So in the feature vandu release pannuvaanga namma romba nalla wait pannikittu irundhom. So vaanga in the feature vandu namma eppadi use panni nammude mobile la ore WhatsApp la vandu multiple accounts vandu use pannala appindradha paapom. Vaanga video ku la polam. Video கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க இது தான் நம்ம சேனலுக்கு நீங்க first time வந்திருப்பீங்களா இருந்துச்சுனா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பாத்துல bell icon ஐயும் click பண்ணிருங்க அதாவது நார்மலாவே நம்ம மொபைல்ல வந்து whatsapp அதாவது whatsapp வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் சோ நம்ம மொபைல் dual sim இருக்குமா இருந்துச்சுனா நம்ம மொபைல்ல செட்டிங்ஸ்ல வந்து dual app அப்படிங்கற ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி ரெண்டு whatsapp வந்து யூஸ் பண்ணோம் சோ மேலதிகமா வந்து உங்க business purpose உங்களுக்கு whatsapp யூஸ் பண்ணனும் அப்படினா whatsapp business அப்படிங்கற ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பட் நம்மளால வந்து இந்த மாதிரி app வந்து twin பண்ணாம business app வந்து யூஸ் பண்ணாம ஒரே whatsappல வந்து இப்ப multiple accounts வந்து யூஸ் பண்ண முடியும் சோ அது எப்படி யூஸ் பண்றது அப்படினா First step நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க மொபைல்ல வந்து whatsapp app வந்து ஓபன் பண்ணிருங்க Open பண்ணிட்டு மேல கோணர்ல 3 dots வந்து click பண்ணி settings உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாப்பீங்களா இருந்துச்சுனா உங்களுடைய profile pic காட்டும் name காட்டும் சோ அதுக்கு பதிலா அந்த QR code ஒன்னு show ஆகும். சோ அதுக்கு பக்கத்துல பாருங்க இப்ப புதுசா ஒரு feature ஒன்னு add ஆகி இருக்கு. சோ அந்த icon வந்து நீங்க click பண்ணுங்க. Click பண்ணோனே வந்து உங்களுடைய account name உங்களுடைய mobile number இந்த இடத்துல show ஆகும். சோ அதுக்கு கீழ பாப்பீங்களா இருந்துச்சுனா Add account அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து show ஆகும் சோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்க click பண்ணனும் click பண்ணோனே வந்து whatsapp வந்து நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றப்ப அதாவது புதுசா டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்றப்ப என்ன மாதிரி ஒரு அக்கவுண்ட கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் காட்டும் சோ அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு காட்டும் சோ அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணனும்னா உங்களுடைய நீங்க புதுசா அக்கவுண்ட வந்து கிரியேட் பண்ற அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணி நார்மலா நம்ம whatsapp அக்கவுண்ட் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணத்தான் இருக்கு அப்படி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களால அந்த whatsapp க்கு வந்து switch account அப்படிங்கற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எத்தனை அக்கவுண்ட்ஸ் வேணாலுமே வந்து ஒரே நேரத்துல வந்து லாக் ஆக முடியும் சோ இப்படி தான் வந்து whatsapp ல வந்து multiple accounts வந்து நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்றது சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க அப்படியே பாத்துல bell icon-ஐயும் click பண்ணிருங்க thank you